இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா மேனுவலா இப்படி ஒரு ஷார்ட் கிரியேட் பண்ண போறோம். ஒரு சால்டர் வயரை வச்சு நம்ம என்ன பண்றோம் ஷார்ட் மேக் பண்றோம். சோ ஷார்ட் மேக் பண்றதுக்கு நான் என்ன பண்ணனும்னா ஒரு எண்ட வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சால்டர் மேக் பண்றேன். இந்த ஒரு எண்ட வந்து என்ன பண்ணிருக்கோம் நம்ம சால்டர் பண்ணிருக்கோம். அகைன் இன்னொரு எண்ட வந்து என்ன பண்ணனும் அப்படினா இந்த கெபாசிட்டரோட இன்னொரு எண்டல சால்டரிங் பண்ணனும். actually சால்டர் லேட்னால இது கிரவுண்ட் தான். நான் கிரவுண்ட் பொசிஷன்ல கூட நம்ம சால்டர் பண்ணனும்னா கூட நம்ம சால்டர் பண்ணலாம். சோ நான் இப்போ என்ன பண்றேன் அப்படினா இந்த லீட வந்து ground la na solder panna direct okay nam short panirukom ipo ground la data short panirukom so inda ground agumbo inda body ground edhu aayira kudadu so nam inda body ground ellathiyum nam enna pannanum appadina body ground mattum eduthu utren okay ipo edhum body ground agala ipo poi nam short vandu nam check panni paathalam ipo nam unga or short make panirukom enna panirukomna paarenga or solder wire la make panni yen solder wire la make panirukkendra adutha meaning na solren இப்போ இந்த ஷாட் வந்து இந்த கிரவுண்டோட வந்து பார்த்தீங்கன்னா டச் ஆயிருக்கு கிரவுண்ட் ஷாட் ஆயிருக்கு இந்த கெபாசிட்டர் ரெண்டு சைடு இப்போ கிரவுண்ட் ஆயிருக்கணும் எக்ஸாம்பிள் இந்த கெபாசிட்டர் நான் என்ன பண்ணிக்கிறேன் ஒரு எண்டில் வச்சுக்கிறேன் வச்சுட்டு இப்போ நம்ம இந்த ஷார்ட் பண்ண பொசிஷனோட கெபாசிட்டரோட ஒரு எண்டை செக் பண்ணுறேன் கெபாசிட்டரோட எண்டு வருது இன்னொரு எண்டு வந்து பார்த்தீங்கன்னா அகைன் செக் பண்ணுறேன் ஓகே ரெண்டு எண்டுமே நம்மளுக்கு வருதுங்க பாருங்க கிரவுண்டு ஏன்னா இந்த கிரவுண்ட் ஒரு எண்டு கிரவுண்ட் தான் இது கிரவுண்ட் ஆக்சுவலாக நம்மளுக்கு டிஃபால்ட்டாக தெரியுது தான் நம்மளுக்கு கிரவுண்டும் தெரியும் இதுவும் நம்மளுக்கு கிரவுண்டும் தெரியும் இது பாசிட்டிவ் தெரியும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கெப்பாசிட்டரோட இன்னொரு எண்டு இங்கே இருக்குது இந்த கெப்பாசிட்டரோட எண்டு இப்போ எக்ஸாம்பிள் இந்த கெப்பாசிட்டரோட எண்டு நம்ம ஷார்ட் செக் பண்ணோம்னா இங்கே ஷார்ட் ஆகிருக்கும் இந்த காம்பனன்ட்ஸ் இப்போ நமக்கு ஷார்ட் ஆகிருக்கும் இங்கிட்டும் ஷார்ட் இருக்கும் அங்கிட்டும் ஷார்ட் இருக்கும் ஓகே இப்போ நம்மளுக்கு இந்த கெப்பாசிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோர்த்து காம்பனன்ட்ஸ் சாரி இந்த காம்பவுண்ட் ஃபோர்த்து காம்பவுண்ட்ஸ் தான் இருக்குது ஷார்ட் ஆகுது காம்பவுண்ட்ஸ் ரெண்டு பக்கமும் நமக்கு என்ன டேரெக்டாக நம்ம ஷார்ட் இந்த பக்கம் ஷார்ட் ஆகுது அந்த பக்கம் ஷார்ட் ஆகுது இப்போ நம்மளுக்கு நார்மல் டைப்பில் இந்த பக்கம் ஓப்பனில் இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஷார்ட் கில்லரை வச்சு அந்த ஷார்ட்டை ரிமூவ் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் நான் கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஷார்ட் கில்லரில் இனிஷியலி 1.2 செட் பண்ணி காமிக்கிறேன் இன்ச்சில் 1.2 வச்சுட்டு நான் கிரவுண்டோட டச் பண்ணுறேன் எனக்கு அது வந்து அந்த சால்டர் வயர் வந்து மெல்ட் ஆகாது ஆனால் கரண்ட் ரேட்டிங் எனக்கு எடுக்கும் சால்டர் மெல்ட் ஆகாது ஏன்னா அது சர்க்யூட்ஸ் கிடையாது நமக்கு ஆனால் இதே இது இந்த கெப்பாசிட்டரோட இந்த எண்டு ஷார்ட் இங்கே தான் ஷார்ட் இருக்குன்னு நம்ம இந்த கெப்பாசிட்டி ஷார்ட்டை நம்ம திங்க் பண்ணிக்கோங்க இன்கேஸ் நான் இந்த காம்பனன்ட்ஸோட ஒரு எண்டில் நான் என்ன பண்ணுறேன் டச் பண்ணுறேன் ஒரு மாதிரி பர்னிங் ஸ்மெல் வரும் பாருங்கள் ஏன்னா இந்த ஸ்பார்க் வரும் தெரியும்னு நினைக்கிறேன் அந்த ஸ்பார்க்கை தாங்கக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு கரண்ட் ரேட்டிங் வந்து நம்மளுக்கு இருக்கணும் ஸோ அப்போ அந்த ஸ்பார்க்கை தாங்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு என்ன இருக்கணும்னா கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வோல்ட் இதுலேருந்து போகும் 1.2 வோல்ட் இருக்குது வோல்ட் ஃப்ளோ ஆகிக்கிட்டு இருக்கு எனக்கு ரொம்ப ஹெவி ஷார்ட்டாக இருக்கிறனால நமக்கு என்ன பண்ண ஆம்ஸ் வந்து இப்போ நம்மளுக்கு எடுக்குது இது இந்த பக்கம் வச்சோம்னா கிரவுண்டில் தான் நம்மளுக்கு என்ன ஆகும் வோல்டேஜ் ஃப்ளோவும் 3.6 ரீசெட் ஆகுது வோல்டேஜ் பத்தலை அதை ரீசெட் பண்ணும் ஏன்னா நம்ம இருக்கிறது ஆர்எஃப் சர்க்யூட்டில் இப்போ 1.8 வோல்ட்டில் வைக்கிறேன் இப்போ 1.8 வோல்ட்டில் வச்சு நாங்கள் டச் பண்ணுறேன் அந்த ஒரு மாதிரி ஸ்மோக்கி அந்த ஸ்மெல் அந்த அந்த சிம்ப இது வந்து வந்திருக்கும் இப்போ பாருங்கள் நான் டச் பண்ணுறேன் ஓகே சால்டர் மெல்ட் ஆயிடுச்சா அப்போ இந்த வோல்டேஜ் ரேட்டிங்கை நம்ம இங்கேருந்து ஃப்ளோ பண்ணி கொடுக்கும்போது அந்த ஷார்ட் நியர்பையில் இருந்தால் உடனே எடுத்துரும் தூரமாக இருந்துச்சுன்னா அந்த வோல்டேஜ் ஃப்ளோ ஆகக்கூடிய அளவுக்கு 3.7 வோல்ட் கொடுத்துட்டு நாங்கள் நம்ம இப்போ டச் பண்ணுறோம்னா எனக்கு இந்த சால்டர் லைட்டை நம்ம கட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் அப்படின்றது நம்மளுக்கு ஓப்பன் ஆகும் இப்போ இந்த ஷார்ட் இந்த காம்பனன்ட்ஸ்குள்ளே இருக்குது நீங்கள் இமேஜின் பண்ணிக்கங்க காம்பனன்ட்ஸ்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளுக்கு மெல்ட் பண்ணிடும் இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்டை வந்து நம்மளுக்கு ரியல் டைமில் ரிமூவ் ஆகும் இதுதான் வந்து ஷார்ட் ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட்.